தூக்கம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். தூக்கம் மட்டும்தான், ஹேருக்கும் வேணும், கண்ணு வேணும், மூக்கு வேணும், வாய்க்கு வேணும், கழுத்துக்கு, எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் தேவையான ஒரு விஷயம். நீ தூங்கு கொஞ்ச நேரம் அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாமே சொல்லும், அதுக்குன்னு வாய் இருந்துச்சுன்னா. அந்த அளவுக்கு தூக்கம் வந்துட்டு நைட் நேரத்தில் நம்ம கொடுத்தே ஆகணும் உடம்புக்கு. தூக்கத்தில் யாருமே வந்துட்டு இப்படி பண்ண மாட்டாங்க. தூக்கம்னாலே வந்துட்டு நம்ம நார்மலாக இப்போ பேசும்போது மூச்சு விடுறதுக்கும் தூக்கத்தில் மூச்சு விடுறதுக்கும் தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ரொம்ப நேரம் இழுப்போம், ரொம்ப நேரம் விடுவோம். இப்போ தூங்காதவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா, நான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஓவர் திங்க் பண்ணுவாங்க அவங்கெல்லாம். ஏன்னா பிரெயின் இது வந்துட்டு இட் இஸ் சயின்டிஃபிக், ஓகேங்களா. பிரெயின் வந்துட்டு நைட் நேரம் தான், நீ கண்ணு மூடு, நான் என்னோடய ஹார்மோன்ஸ் எல்லாம் நான் இது பண்ணிவிட்டு சப்கான்சியஸா தே வில் பி அவேக். லைட்டை போட்டா எந்திரிக்கிறது, ஃபேன் ஆஃப் பண்ணா எந்திரிக்கிறது வந்துட்டு தூங்குறவங்க அப்படி எந்திரிக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே கண்ணை மூடிட்டு இருக்கிறவங்க தான் அப்படி இருப்பாங்க. நம்ம எல்லாருமே தூங்குறக்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுப்போம். அப்போ அந்த கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு பிக்சராகவே நம்ம வந்துட்டு கற்பனையில் அப்படியே பண்ணுவோம், இது பண்ணுறோம். அப்போ நம்ம நினைப்போம், நம்ம கனவு கனவோ நம்ம வந்துட்டு இமேஜின் பண்ணிட்டு இருந்தோம்ங்கிற மாதிரி. உங்களோட பெட்ரூம் வந்துட்டு எப்பவுமே ஒரு குட் ஸ்மெல்ல இருந்தால் வீல் கெட் திஸ் பிளசன்ட் மைண்ட். இது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று ப்ரேயர் நல்லாவே உதவும். இன்னொன்று இந்த வாட்டர் பாத், இந்த ஃபுட் பாத்துன்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணியில் வார்ம் வாட்டரில் வந்துட்டு ரெண்டு காலையும் வச்சுட்டு ஒரு 10 minutes அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நர்வ்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், அப்படியே பிரெயினுக்கு போய் உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தூக்குன்றது ஒரு இன்றியமையாத ஒண்ணுன்னு சொல்லுவோம். இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து 1-10 மணி நேரம் தூங்குறாங்க, அப்படின்னா 2-3 மணி நேரம் தூங்குறாங்க. இந்த தூக்கத்தை நீங்க எப்படி பார்க்கலாம்? தூக்கம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு சில மனிதர்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில நிறைய விஷயங்கள் இருக்கும், ஒர்க் அவுட் அது இதுன்னு. ஆனால் தூக்கம் மட்டும்தான், ஹேருக்கும் வேணும், ஹேர் நல்லா இருக்கணும்னா வேணும், கண்ணு வேணும், மூக்கு வேணும், வாய்க்கு வேணும், கழுத்துக்கு, எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் தேவையான ஒரு விஷயம். நீ தூங்கு கொஞ்ச நேரம் அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாமே சொல்லும், அதுக்குன்னு வாய் இருந்துச்சுன்னா. அந்த அளவுக்கு தூக்கம் வந்துட்டு நைட் நேரத்தில் நம்ம கொடுத்தே ஆகணும் உடம்புக்கு. வி ஆர் மென்ட் டு ஸ்லீப் இந்த நைட்டுங்கிற மாதிரி தான். நம்ம வந்துட்டு நைட்டு முடிச்சுட்டு இருக்கிற ஒரு கல்ச்சர் வந்துட்டு ஓகே குடும்ப கஷ்டம் அதனால நம்ம பண்ணலாமே தவிர்த்து, தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் நைட் மட்டும் ஸ்லீப்பை விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் நம்ம வந்துட்டு அதுக்கு ரொம்ப சஃபர் பண்ணுவோம். தூக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறாங்கன்றாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2-3 hours தூங்குறவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர். இப்போ மூடிஜி அவங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோதான் 4 hours தான் தூங்குறாங்கன்னு கேள்விப்படுறோம் நம்ம. வை? பிகாஸ் இப்போ யோகா பண்ணுறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க, பிராணாயமம் பண்ணுறவங்க, இந்த மூச்சு பயிற்சி நிறைய பண்ணுறவங்க வந்துட்டு தே நீட் வெரி லெஸ் ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 hours மெடிடேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்லீப்னால என்னங்க, லாங் பிரெத், ரொம்ப ஸ்லோவாக மூச்சு. தூக்கத்தில் யாருமே வந்துட்டு இப்படி பண்ண மாட்டாங்க. தூக்கம்னாலே வந்துட்டு நம்ம நார்மலாக இப்போ பேசும்போது மூச்சு விடுறதுக்கும் தூக்கத்தில் மூச்சு விடுறதுக்கும் தேர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ரொம்ப நேரம் இழுப்போம், ரொம்ப நேரம் விடுவோம். இது வந்துட்டு யோகா பண்ணுறவங்க, மெடிடேட் பண்ணுறவங்க, இந்த பிராணாயமம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு 3 மணி நேரம் இதை பண்ணுறனால 3 hours ஆஃப் கண்ணை மூடின ஸ்லீப், 3 hours ஆஃப் கண்ணை திறந்த ஸ்லீப். ஸோ அவங்களுக்கு இட் இஸ் அப்ளைக்கபிள், ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு தான், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, மீடியா பீப்புளாக இருக்கட்டும், ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு நைட் 10 to 5:30 ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் வந்துட்டு மஸ்ட்டு. மேக்ஸிமம் 4, ஓகே 10 to 4 கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் 4 மணிக்கு வந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம். ஆனால் இட் இஸ் அ மஸ்ட். அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்ல நல்ல ஹார்மோன்ஸு, பிரெயின் ஃபங்க்ஷன். இப்போ தூங்காதவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா, நான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஓவர் திங்க் பண்ணுவாங்க அவங்கெல்லாம். ஏன்னா பிரெயின் இது வந்துட்டு இட் இஸ் சயின்டிஃபிக், ஓகேங்களா. பிரெயின் வந்துட்டு நைட் நேரம் தான், நீ கண்ணு மூடு, நான் என்னோடய ஹார்மோன்ஸ் எல்லாம் நான் இது பண்ணிவிட்டு உனக்கு என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும், எது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மாதிரி ஒரு 5 boxes இருக்கும் நம்மளோட பிரெயினில். இது மறந்துடணும், இது லாங் ரனில் ஞாபகம் இருக்கணும், டீப் இன்சைட் த ஹார்ட் இருக்கணும், இது நாளைக்கு நீ பேச வேண்டியது, இவங்கெல்லாம் மறக்கக்கூடாத ஆட்களுங்கிற மாதிரி செக்ரிகேட் பண்ணுற டைமே நைட்டு தான். அந்த நைட் தானே நம்ம நல்லா கொட்டை கொட்டையாக முழிச்சிருந்தோன்னா முந்தின நாள் என்ன நடந்ததுங்கிறத 2-3 days மறந்துடுவோம். நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் நேற்று தானே சாப்பிட்டேன், ஏன் மறந்துட்டோங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நைட்டு தான் நடக்கும். ஓகே 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் ஃபார் அ பேபி, இட் டிபெண்ட்ஸ், ஏஸ் 12 hours ஃபார் ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் லைக் ஒரு 80-70 வயசு தாத்தானா அவங்களுக்குலாம் 12 hours, அவங்களாம் திருப்பி பேபி ஆகிடுவாங்க.
நமக்கெல்லாம் இப்போ நார்மலாக ஒரு 5 இயர்ஸ்லேருந்து ஒரு 55-60 இயர்ஸ் வரைக்கும் நம்மலாம் வந்துட்டு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்கலாம். இதில் ஓவர் ஸ்லீப் எப்படி நடப்பாங்க? ஓவர் ஸ்லீப் வந்துட்டு நல்லா சாப்பிட்றவங்க தூங்குவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க தூங்குவாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அதை மறக்கணும்னு நினச்சி தூங்குறவங்க வந்துட்டு ரொம்ப தூங்குவாங்க. அண்ட் ஃபுல் கட்டு கட்டிட்டு தூங்குறவங்களும் தூங்குவாங்க. அண்ட் வேலையே இல்லாதவங்க தூங்குவாங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு நாளைக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லை, எனக்கு ஒரு ஆம்பிஷன் இல்லை, பேஷன் இல்லை, எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு தே வில் ஸ்லீப். அண்ட் ஆல்சோ சம் ஹெல்த் ஹஜார்ட்ஸ் இருக்கிறவங்களும் தூங்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்டைஜன், கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆர் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் ஆர் ஒபீஸ் பேஷண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு தே வில் ஸ்லீப் லாங், ரொம்ப ரொம்ப நேரம் தூங்குவாங்க. இதெல்லாம் டிசீஸ் கேட்டகரியில் தூங்குறாங்கன்னா வி கேன் அவங்க நம்மளை எடுத்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். இப்படி திமிர் பிடிச்சி தூங்குறவங்களாம் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, எந்திரிங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் பேரண்ட்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ். பிள்ளை எழுப்புங்க அப்படின்னா தூங்கட்டுங்க, தூங்கட்டுங்கன்னா அப்புறம் 10 வயசு ஆகும்போது நமக்கு வேலை செஞ்சு கொடுக்காது. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க பேரண்ட்ஸ்லாம். எங்கள் அம்மாலாம் என்னை வந்துட்டு தனித்தெரிச்சு எழுப்பிடுவாங்க, எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவங்க அப்படி எழுப்புறதுனால்தான் நான் இன்ன வரைக்கும் அலாரமே வைக்காமல் 5:30 எழுந்திரிக்கிறேன். அது வந்துட்டு எப்படின்னா 1 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் பழக்கணும். சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு அப்போ தான் ஃபுல்லி ஆக்டிவாக இருக்கும். நம்ம குழந்தைங்களோட பிரெயின்ஸ்லாம் வந்துட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி எது வந்தாலும் அட்ராக்ட் பண்ணிக்கும் தண்ணி மாதிரி. ஸோ அந்த 1-7 வயசுக்குள்ளே அவங்களுக்கு அந்த எழுந்திரிக்கிற டைமிங்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அலாரமே வைக்காமல் தே வில் வேக் அப். மேம் இப்போ சில பேர் தூங்கிட்டே இருப்பாங்க, அது டிஸ்டர்ப்டு ஸ்லீப், அவங்க தூங்குறதாவே இல்லை சரிங்களா. அது வந்துட்டு ஒரு மாதிரி பிளிங்கிங் ஸ்லீப்பு, என்ஆர்எம் ஸ்லீப்னுலாம் சொல்லுவாங்க, ஆர்இஎம் ஸ்லீப்னுலாம் சொல்லுவாங்க. அது வந்துட்டு சப்கான்ஷியஸ் தான் தே வில் பி அவேக். லைட்டை போட்டால் எழுந்திரிக்கிறது, ஃபேன் ஆஃப் பண்ணால் எழுந்திரிக்கிறது, வந்துட்டு தூங்குறவங்க அப்படி எந்திரிக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே கண்ணை மூடிட்டு இருக்கிறவங்க தான் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு தூங்குவாங்கல்ல. நம்ம எல்லாருமே தூங்குறக்கே ஒரு 1/2 hour எடுப்போம். அப்போ அந்த கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வந்துட்டு ஒரு பிக்சராகவே நம்ம வந்துட்டு கற்பனையில் அப்படியே பண்ணுவோம், இது பண்ணுறோம். அப்போ நம்ம நினைப்போம் நம்ம கனவு கனவோ நம்ம வந்துட்டு இமேஜின் பண்ணிட்டு இருந்தோம்ங்கிற மாதிரி. ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ் ஸ்லீப்னு ஒன்று இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் ஹஸார்ட்ஸ், டயபெட்டிஸ் வரும். ஏன்னா ஆல்வேஸ் அவேக், உடம்பு வந்துட்டு தூங்கினாதானே நான் விஷயத்த பண்ண முடியும், ஏன்னா தூங்கவே மாட்டேங்கிறேன்னு தூங்கும். பிபி வருது, கார்டியாக் இஷ்யூஸ் வருது, அதெல்லாம். ஸோ கொஞ்சம் அவங்க அந்த விஷயத்தை வந்துட்டு சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நல்ல ஸ்லீப் வந்துட்டு வந்துடும். இது சரி செய்யறதுக்கு என்ன, ஒன்றா பிரச்சனையை ட்ரீட் பண்ணணும், அதாவது அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும், இல்லைனா இக்னோர், ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒன்றா ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா இது பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிறவங்க வந்துட்டு தே ஓன்ட் ஸ்லீப் அட் ஆல். ஏன்னா தி ஆல்வேஸ் வில் பி திங்கிங் நம்ம ஃபியூச்சர் இப்படி, நம்ம அப்படி இருப்போம், நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு. ஐ டூ ஹேட் ஃபேஸஸ் லைக் தட், ஓகே நம்ம பண்ணணும் ஏதாவது பண்ணு சர்மிங்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு. அப்போ கூட நான் தூங்கவே மாட்டேன், கண்ணை மூடிட்டு நம்ம அங்கே நிற்கிறோம் இங்கே நிற்கிறோன்னு ஒரு பின்னாடி ஒரு படம் ஓடிட்டே இருக்கும். ஒன்றா அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அப்படி இல்லைன்னா அந்த ப்ராசஸ் நம்ம எதுவும் பண்ண முடியாது. தே ஷுட் ஒன்லி டேக் கேர். அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ், ஒரு டிப்ரெஷன் பில்ஸ் போடுறது ஒரு முட்டாள்தனம், அதை பண்ணிடவே கூடாது. அன்லெஸ் அண்ட் யுவர் டாக்டர் ப்ரிஸ்கிரைப்ஸ் யூ, யூ ஷுட் நாட் கோ அண்ட் ஆஸ்க் எனக்கு ஒரு ஸ்லீப்பிங் பில் கொடுங்க, என்னால் எனக்கு பைத்தியமே பிடிக்கிறேன்னு. ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ஏதாவது ஒரு அண்டர்லைங் டிசீஸ் இருக்கும். உடம்பு முழிச்சிருக்கிறனால தான் நம்மளும் முழிச்சிருக்கோம். இதென்னா ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா நம்மளும் தூங்கிடுவோம். ஸோ என்ன ரூட் காஸ்ன்னு கண்டுபிடிச்சா ஒன்றும் அதை ட்ரீட் பண்ணணும். நெவர் டிபெண்ட் ஆன் த சைக்கலாஜிக்கல் ஆர் டிப்ரெஷன் பில்ஸ்லாம் வேண்டவே வேண்டாம். மேம் இப்போ ஒருத்தர் வந்து பெட்டுக்கு போனோடனே தூங்கணும், நல்ல தூக்கம், அதுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஓகே, எசென்ஷியல் ஆயில்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இந்த ஆல்மண்ட் ஆயிலாக நீங்கள் வாங்குகிற ஆயில் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல், எசென்ஷியல் ஆயில்ஸ், நாட் கேண்டில்ஸ். கேண்டில்ஸ் நீங்கள் வைக்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு இந்த பற்ற வச்சு அந்த பேர்ன் ஆகிறனால ஒரு ஸ்மெல் வரும்ல. ஸோ உங்களோட பெட்ரூம் வந்துட்டு எப்பவுமே ஒரு குட் ஸ்மெல்லில் இருந்தால் வீல் கெட் திஸ் ப்ளசன்ட் மைண்ட். இது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று ப்ரேயர் நல்லாவே உதவும். நல்லா நம்ம கஷ்டத்தை யாராவது கிட்டே சொன்னாலே நமக்கு பாதி கஷ்டம் போயிடும். நல்லா ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் கொஞ்சம் காம் ஆகும், அதுக்கப்புறம் வீல் ஃபீல் ஃபைன். இன்னொன்று இந்த வாட்டர் பாத், இந்த ஃபுட் பாத்துன்னு சொல்லுவாங்கள்ல, தண்ணியில் வார்ம் வாட்டரில் வந்துட்டு 2 காலையும் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நர்வ்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், அப்படியே பிரெயினுக்கு போய் உங்களுக்கு நல்லா ஒரு தூக்கம் வரும். இது மூணுமே நல்லாயிருக்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த ஃபேஸ் சீரம் மாதிரி ஆயில்ஸ் கொடுப்பாங்க, ஆல்மண்டு, வால்நட்டு, பாதாம் ஆயில், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா சேர்த்து நிறையா அந்த எசென்ஷியல் ஆயிலெலாம் போட்டு சீரம் மாதிரி கொடுப்பாங்க.
அந்த சீரம் ஒரு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு காம்னஸ் வரும். அதனால கூட ஆனால் நெவர் டிபெண்ட் ஆன் திஸ் தைலம் போட்டு தூங்குறேன் அதெல்லாம் வேண்டாம் அவ்வளோதான். நீங்க சொன்னது போல நிறைய பேருக்கு தைலம் போட்டதான் தூக்கம் வரும், தலைக்கு என்ன வச்சாலும் தூக்கம் வரும்னு இருக்காங்க. அது இப்ப நான் உங்களுக்கு ஸ்லீப்பிங் டிப்ஸ் கொடுத்தேன் இல்லையா, இதெல்லாம் நான் அடிக்டிவ். நீங்க இவ்வளோ நாள் பண்ணிட்டு விட்டாலும் விட்டதே தெரியாது உங்களுக்கு, அடிக்ஷனுங்கிறது வரவே வராது. ஆனா இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ்லயும் ட்ரக்ஸ்லயும் தைலம்லயும் வந்துட்டு அடிக்ஷன் இருக்கும். ஸோ உங்களை ஒரு விஷயம் அடிக்ட் ஆகுதுன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ற ஸ்டேட்ல இருக்கணும். ஸோ அவ்வளோதான், இது அடிக்ஷன்னா அந்த அளவுக்கு அவங்க உள்ள கெமிக்கல்ஸ் போடுறாங்கன்னு தானே அர்த்தம். அதனால வேண்டாம், தவிர்த்துக்கலாம். ஆல்வேஸ் சூஸ் அ நேச்சுரல் பாத் டு ஸ்லீப். ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் கொஞ்சம் போகணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண, எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷன் உலகத்திலேயே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் இல்லைங்க, நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து சொல்லும்போது மேம் ஸ்ட்ரெஸ்னா என்ன மேம் அப்படின்னு கேட்பாங்க. கொடுத்து வச்சவங்கலாம் சொல்ல முடியாது, தே டூ ஹேவ் ஸ்ட்ரெஸ், தேர் நாட் ரெடி டு ஷேர் தெம், அவ்வளோதான். யா ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியல. மேபி அப்படிப்பட்ட ஆட்கள் வந்துட்டு நல்லா இருக்கட்டும், ஓகே, பிளஸ் லைஃப். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்துட்டு நோ யூ ஷுட் நாட் டேக் இட் டு யுவர் ஹார்ட். அது மண்டையில் வந்துட்டு அப்படி கிளம்பிடணும். மனசுக்குள்ளே எப்படி வருது அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறனாலையோ, நமக்கு பிடிச்சவங்கனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் வீல் டேக் த ஸ்ட்ரெஸ். ரோட்டில் போகிறவன் ஒரு நாள் திட்டிட்டு போகிறேன்னா ஏ போடான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். ஸோ பிடிச்ச சர்க்கிளை எப்பவுமே கொஞ்சம் அன்பாக வச்சுக்கணும். வாட் எவர் யூ கிவ் யூ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பெக்ட், பட் ஒரு ரிட்டர்ன் வந்தால் வர்றவங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுங்க. இளிச்ச வாய்களாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வி ஆல் வில் ஃபேஸ் ஸ்ட்ரெஸ். அந்த இளிச்ச வாயத்தை நம்ம வந்துட்டு நான் இழிச்ச வாயாக இருக்கேன், ஐயோ நான் இன்னசென்ட், அது வந்துட்டு பெருமைக்குரிய விஷயமே இல்லை, அது அஷேம்டாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம்தான். இழிச்ச வாயாக இருக்கவே கூடாது, விவரமாக இருந்துக்கணும். நாலு பேர் வந்துட்டு உங்களை செல்ஃபிஷ்னு சொன்னாலும் ஆமாம் நான் செல்ஃபிஷ்னு கிளம்பி போயிட்டே இருக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நல்ல ரிலீஃப். இன்னொன்று கேட்டிங்கன்னா, 10 இயர்ஸ் டவுன் த லேன் நம்ம எந்த பொசிஷனில் நிற்போங்கிறது வந்துட்டு நீங்கள் உங்கள் மனசில் என்றைக்குமே யூ ஷுட் பி தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல். நம்ம அதுக்கான ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் கரடுமுரடாக இருந்தாலும் நம்ம 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு லெவலில் இருக்க போகிறோம். அந்த ஒரு பிக்சர் உங்கள் மைண்டில் இருக்குன்னா இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடும். அண்ட் எல்லாருமே டு பி ஆனஸ்ட், இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு ஃபோன் இருக்குது, நமக்கு நல்ல வீடு இருக்குது, அம்மா அப்பாவோ ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பாக இருப்பாங்க. நல்ல விஷயங்களுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இல்லைன்னா கடவுள் இன்னும் நல்ல விஷயங்கள் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு கிரேட்ஃபுல்ங்கிறது வந்துட்டு ஹியூமன் ரேஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரி இப்போ ஆகிட்டு இருக்கு. யாருமே நோபடி இஸ் கிரேட்ஃபுல் ஃபார் எனி திங். இப்போ ஒரு விஷயம் நமக்கு இன்சென்டிவ் கிடைக்குது நம்ம சூப்பர்னா, அடுத்த நாள் மறந்துட்டு நன்றியே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நன்றி வந்துட்டு நம்ம டெய்லி டெய்லி நைட் நினச்சிட்டு படுக்கும்போது ஒரு நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். நான் அதை என் லைஃப்பில் ட்ரை பண்ணனாலும் நான் சொல்கிறேன், நல்லா தூங்குறேன் இப்போ நல்லா.